பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் when you were GT holidays. மலையாளர்களுக்கு வணக்கம். இது ட்ரெண்ட் தல்ல July 28, 2022 தமிழ்நாட்டுக்கு மறக்க முடியாத ஒரு நாள். தமிழ்நாட்டோட டபுள் டபாக்கோ ஆஃபர்னே வச்சுக்கலாம். ஒன்னு இன்டர்நேஷனல் செஸ், இன்னொன்னு இன்டர்நேஷனல் சிக்ஸ். யார் வச்சது? நம்ம அண்ணாச்சு. அவரோட லெஜண்ட் மூவி ரிலீஸ் 28 வந்து லோக்கல் ஹாலிடே. இது தெரிஞ்சு நடந்துச்சா, கோயின்சிடன்ஸ் நடந்துச்சா, தெரியாம ஆண்டவனா சேர்த்து வச்சதா? இன்னைக்கு லெஜண்ட் படம் ரிலீஸ் அன்னைக்கு லோக்கல் ஹாலிடே இங்க தமிழ்நாட்டில் 4 மாவட்டத்தில். படம் காலையிலேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் மிக்சர் ரிவ்யூ தான், எல்லாரும் எதிர்பார்த்தது தான். அதாவது படங்கள் ஒரு கதைக்களை எல்லாமே நல்லா இருக்கும் போது அந்த படத்தில் யார் யார் நடிச்சாங்க அப்படின்றத சொல்லிடலாம். ஐயா சரவணன், அருள் சரவணன் அருள் அவர்கள், அவர் நடித்ததும் கூடவே ஊரசி ரட்டுலா, கீர்த்தி திவாரி, லட்சுமி ராயி, யாசிகா, பிரபு, யோகி பாபு, சச்சு அம்மா, இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. பிரபு அப்படின்னா இளையதிலகம் பிரபு அவர்கள். ஒட்டு மொத்தமா இவ்வளவு பெரிய ஒரு பட்டாளத்தை ஒரு சேர பாக்குறதுன்றது மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் பேரு புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து, பணம் முக்கியமா சம்பாதிக்கிறதுக்காக வந்து இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே சம்பாதிச்சுட்டு அதை செலவு பண்றதுக்காக வந்தவர் நினைச்சிருக்க அவருக்குள்ள ஒரு ஆசை, இதை நடிக்கணும் நினைச்சு பாருங்க. ஆனா எல்லா ப்ரொடியூசருக்கும் பணம் வச்சிருக்க அத்தனை பேருக்கும் இதை பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வெளியிலேருந்து என்ன வேணாலும் பேசுறா, இதை இப்படி பண்ணியிருக்கலாம், இதை அப்படி பண்ணியிருக்கலாம், இவருக்கு இதெல்லாம் தேவையா, வேற ஏதாவது வந்து இதை வந்து பண்ணியிருந்திருக்கலாமே, இப்ப இதை இவர் படம் எடுத்து என்ன பண்ண போறாரு, அவருக்குள்ள இருக்கிறத அவர் உண்மையிலேயே என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை தைரியமா முதல்ல பண்ணியிருக்காரு இல்லைங்களா யாரும். ஏன்னா அவரை பண்ணாத ட்ரால்ஸ் இல்லை, அவரை போடாத மீன்ஸ் இல்லை. ஏன்னா அவரை வந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு ஜோக்கர் மெட்டீரியலா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையே நல்லா தெரிஞ்சாங்க ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து, நீங்க எந்த அளவுக்கு அவரை ட்ரால் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அவர் வந்து ஓட்டுறீங்களோ, மேல 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 வந்துட்டே போவார். இது அவருடைய முதல் படம். கண்டிப்பா எல்லா விஷயங்களும் சரியா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், வராது. ஃபேக்ட்ல நீங்க ஒத்துக்கணும், இது அவருடைய முதல் படம். ஆனா முதல் படத்துல என்ன கதை சொல்லணும், எல்லாரும் சொல்றாங்க கமர்ஷியலா இருக்கு, 4 ஹீரோயினா இருக்கு, ஃபைட் இருக்கு, பாட்டு இருக்கு, இதெல்லாம் இல்லாம வெறும் டாக்குமெண்ட்ரி எடுத்தா எத்தனை பேர் தியேட்டருக்கு போவீங்க? முதல்ல அந்த படத்தோட கதை என்ன? இன்னைக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனையான ஒரு பிரச்சனை உண்டு, அந்த பிரச்சனை தான் அவர் கையிலே எடுத்திருக்காப்ல. படத்தோட சாயல் ஏற்கனவே இவர் தலைவரோட படத்தை, சிவாஜியோட படத்தோட சாயல் மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க எல்லாரும். அதான் உண்மையும் கூட. ஏன் அவரே சொல்லியிருக்காரு, ஏன் நான் ரஜினியோட பயங்கர தீவிர ஃபேன், அதனால நான் உள்வாங்கி நடிக்கிறது அவருக்கு. அதாவது நீங்க என்னத்தை உள்வாங்கினீங்க அப்படின்லாம் நீங்க எதுவும் கேட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பண்றப்ப தான் நம்ம லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும். ஒரு கேமரா முன்னாடி நின்று அது 100 பேர் இருக்க பார்த்து அதை பெர்ஃபார்ம் பண்றது, முதல்ல அடுத்தவன் என்ன சொல்லுவான் அந்த ஃபியரை தூக்கி வெளியில வச்சுட்டு வர்றாங்க பார்த்தீங்களா. ஐயா அவரு ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் மேன், நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்த ஒரு பிசினஸ் மேன். அவர் ரேஞ்சுக்கு எவனாவது ஒருத்தன் அவரை பார்த்து சி அப்படின்னாலே அது வந்து அவருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்க யாராலையுமே அதை தாங்கிக்க முடியாது. எல்லாருக்கும் மனசுல இருக்கும் தானே, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை போய் வந்து சி அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுற அளவுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு. அவர் வந்து இறங்குறது ரோல்ஸ் ராய்ஸ். அவர் நினைச்சு பாருங்க, அவரோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப 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 அவர் கடையில போற மாதிரி எலைட் லைஃப் ஸ்டைல் தான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளவு பேர் கழுவி ஈஸிலி அக்சசபிளா கழுவி ஊத்துறாங்க. அவரும் ஆடியோகத்தில் சொல்லிருக்காரு, நீங்க நான் இந்த ட்ராவலர்ஸ் பத்தி மீம்ஸை பத்தி எந்த கவலையும் படுறதில்ல, எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். முதல்ல அதுவே பெரிய விஷயம் சார், அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம எல்லாரையும் ஓட்டி தள்ளிடலாம், ரொம்ப ஈஸியா. இங்க பாரு என்ன ஆடுற, காலை வெடுக்கு வெடுக்குன்னு தலையை வெட்டின ஆடு மாதிரி அங்க போய் நின்று ஆட்டும் போதுதான் தெரியும் நமக்கு, நான் ஆடலடா தானா ஆடுதுடா. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த விமர்சனங்களை வந்து நம்ம ஏத்துக்கிறது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா,
ரொம்ப 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 கஷ்டம். ஆனா இந்த ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி இருந்ததுனாலதான் அந்த மனசு இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதே மாரி அந்த அந்த கதையில சொல்லப்பட்டுள்ள முக்கியமான பிரச்சனை சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிஸ். இதனால செத்து போயிடறான். உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே சுகர் இருக்கு. அத்தனை பேர் ஏன் புட்டி போடுறான், அவன் ஏன் வந்து வாயை சரியா பேச முடிய மாட்டேது, ஏன் அவனுக்கு மெமரி லாஸ் ஆகுது. இன்னும் முக்கியமான பிரச்சனை குழந்தை பிரச்சனைக்கெல்லாம் சுகர்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைன்றாங்க. இந்த பிரச்சனை பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா அதை எடுத்து பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் ரொமான்ஸ் அப்படின்னு வர்றப்போ இன்னும் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பசங்க எதிர்பார்க்கறானுங்க. சென்டிமெண்ட் அது இதுன்னு போக 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 இனிமேல் அவர் படம் நடிச்சா அவரே சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் நான் படம் நடிப்பேனா இல்லையாங்கிறது தெரியும். யாரும் எடுத்தோன்னு ஆகா ஓவோன்னு வர்றதில்ல சார், அடிபட்டு மிதிப்பட்டு அதாவது காயங்களோட வந்தாதான் முதல்ல அந்த போருக்கே மரியாதை. ஜெயிக்கிறப்போ அப்படியே அந்த படத்துல வர்ற மாதிரிலாம் வந்து மினுமினுப்பாலும் ஜெயிக்க முடியாது. ரியல் லைஃப்ல உருண்டு புரண்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆக்கி நான் தான் இது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் உங்க அடையாளம் மாறும். சோ யாரை பத்தியும் எதை பத்தியும் உண்மையில பாசிட்டிவிட்டி கத்துக்கணும் அப்படின்னா அதை சரவணா ஸ்டூஸ் லெஜண்ட் ஐயாட்ட தான் கத்துக்கணும். இது வந்து அவரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காகவோ இல்ல அவரை வந்து தூக்கி பேசணுன்றதுக்காகவோ இல்ல, உண்மையில யாருக்கு இவ்வளவு பெரிய தைரியம் வரும் தெரியாது. ஒண்ணு இல்ல, இப்ப எப்படி ரஜினிகாந்த் ஐயா அரசியலுக்கு வர்றதுக்கு பயப்படுறாரோ அதே மாதிரிதான் இந்த நிலைமை தான் இங்கேயும் இருக்கு. அவர் அவ்வளவு சீக்கிரம் அரசியலுக்கு வர, ஏன் அரசியலுக்கு வர மாட்டேன்றாரு, ஒருவேளை தோத்துட்டா, ஒருவேளை அசிங்கப்பட்டுட்டா, ஒருவேளை நம்மளை யாரும் நாலு வார்த்தை தப்பா பேசிட்டா, இதே எண்ணங்கள் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனா அவரு இதை பத்தி கவலைப்படாம இருக்கட்டும், என்ன இப்ப ட்ரை பண்ணி பார்ப்பா, தோக்குறதுல தப்பே கிடையாது. மற்றவன் நம்மளை திட்டுறதுல தப்பே கிடையாது, நம்மளை ஓட்டுறானா தப்பு கிடையாது. அவனே நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்ம வரணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமும் நம்ம ட்ரை பண்றோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் தான் சார். அது அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்கிட்டையும் பரவணும். மதிமுகம் சார்பா தி லெஜெண்ட் மூவிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.